ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டவுன் குக்கிங். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு தெரியுமா? எல்லாருமே தம்ப்னெயிலில் பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாபா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயிலில் போன வியாழக்கிழமை ஒரு அதிசயம் நடந்திருக்கு, அதை நீங்கள் தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம பாபா வந்து கண்ணை திறந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போய் மற்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். இந்த கோயிலோட அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறோம். இதுதான் நம்ம ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா கோயில். அந்த கோயிலோட ரைட் சைடு என்ட்ரன்ஸில் ஒரு துளசியும் தொட்டாச்சினிங்க செடியும் சேர்த்து வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் அதை சுற்றினா வர பலன்களையும் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம என்ற எண்ணம் வந்து செயல்படுமா? வழியில் ஒரு பைரவ சாமி இருக்கார் இல்லையா, இந்த நாய் தான் சொல்கிறேன். இவங்க வந்து கரெக்டாக பூஜை நடக்கும்போது உள்ளே வந்துடுவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி வருவோம், இந்த கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகல. ஸோ இப்போ தான் இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸில் இருக்க பாபா. நம்ம வந்ததுமே இந்த பாபாவோட ஸ்டாச்சு தான் இருக்கும் வாசலுக்கு நேராக. அவங்களுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நவகிரக பாபா இருக்கும். இது வந்து இந்தியாவிலேயே இதுதான் செகண்ட் கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட சிறப்பு எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம ரொம்ப பீஸாக இருக்குங்க. வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோவில். இப்போ இதுதான் நம்ம அந்த உதியெல்லாம் நம்ம பண்ணுவாங்க இல்லையா, தேங்காவோட அந்த சரடை போட்டு எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு உதி கொடுப்பாங்கல்ல அந்த இடம். இந்த இப்போ தான் எரிஞ்சிட்ருக்கு. இது வந்து அணையவே அணையாதான் எப்போவுமே. இந்த கோயிலோட தலை விருஷம் இந்த வேப்ப மரம் தான். பாருங்கள், பூஜை ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த டாக் உள்ள வந்துட்டாங்க. கூட்டு பிரார்த்தனையோட சிறப்பை பற்றி ஒரு சாமி சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ கேளுங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் எல்லாம் கூட்டம் பாடும்போது இந்தியா மாணவரம் ஒன்று கூடி கடலை போய் சொல்லுவாங்க. அப்படி கூட்டு பிரார்த்தனை அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. இந்த வகையில் நீங்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக செய்யும் முக்கியம். எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு சாமிக்கு ஆரத்தி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் இந்த கோயில சும்மா சின்னதா நம்ம சுத்தி பார்த்திடலாம். பாபாவோட போட்டோ அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க கோயில சுத்தி. இந்த துவாரகால சமைக்கிறது அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. இப்போ பாபாவுக்கு ஆரத்தி காமிச்சிட்ருக்காங்க. இது வந்து நாங்கள் சண்டே போயிருந்தோம், அப்போ ஷூட் பண்ணது. இது வியாழக்கிழமை வந்தீங்கன்னா இதை விட நல்லா ஸ்பெஷலாகவே இருக்கும். வியாழன் அண்ட் ஞாயிறு தான் இங்கே ஸ்பெஷல். இங்கே பின்னாடி வந்து சாமியோட பாட்டு கேட்டுட்ருக்கு. ஸோ வந்து நான் இப்போ போட்டேன்னா அது வந்து காப்பிரைட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாமி பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க வந்து பெல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ நான் கோயிலில் கேட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஆரத்தி காமிச்சதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, பாபாவுக்கு நம்ம கையாலேயே வந்து நம்ம ஆரத்தி காட்டலாம். அவங்கவுங்க கையால் ஆரத்தி காட்டி அவங்களால முடிஞ்சால் பாபா மேலேயே வந்து நம்ம காசு வச்சுட்டு வரலாம். நாங்கள் ஆரத்தி காட்டும் போது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நம்ம இங்கே லைனில் நிற்கும் போது நம்மளோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனையோட பலன்கள் எழுதியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள். நம்ம சாதாரண பிரார்த்தனையை விட இதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. பாருங்கள், எல்லோரும் லைனில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஆர்த்தி காட்டுவோம் நம்ம கையால். நம்ம இங்கே எல்லாருமே நிற்கும் போதே அங்கே சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. விருப்பப்பட்டவங்க அவங்களாவும் போய் பரிமாறலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாபாவுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா கீழே, அந்த ஃபோட்டோ தான் வந்து ஒரு பக்தர் கும்பிடும் போது அவங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்களாம். வீட்டில் போய் பார்க்கும்போது பாபா வந்து கண்ணு ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சாமா. அதை வந்து நான் கொஞ்ச நேரத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ நாங்கள் ஆர்த்தி காமிச்சிட்ருக்கோம்.
அந்த பாபா வந்து நம்ம அந்த மெயின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது உள்ளே இருக்க செவுத்தில் எல்லாமே வந்து பாபா ஃபோட்டோஸ் தான். நிறைய விதவிதமாக ஒட்டியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. நான் சொல்கிறது வந்து ரொம்ப பாபாவோட பக்தராக இருப்பாங்களே அவங்களுக்கு புரியும் ஒவ்வொரு சிலையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோவாக பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு விதத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாபா ஸ்டாச்சு, மோஸ்ட்லி எல்லா கோயிலுமே இருக்கும் இந்த பாபா ஸ்டாச்சு பாபா கோயிலில். இதுதான் இந்த கோயிலோட ஃபவுண்டர், இந்த கோயிலை வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்க, இப்போ இவங்க இல்லை. அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு மூணு தலையோட ஒரு சாமி இருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு கேட்க மறந்துட்டேன், எனக்கும் தெரியல. கீழே வந்து பாபா, அதுக்கு கீழே வந்து பாபாவோட கால் தடம். இப்போ இந்த கோயிலோட சிறப்பை இந்த கோயில் இருக்கவங்கள்ட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோவை வடவழியிலிருந்து மருதமலை போகிற ரோட்டில் ஐஓபி காலனியில் கர்மவினை அகற்றும் பாபா கோயில். இந்த கோயில் பல அற்புதங்களையும் எண்ணற்ற காரியங்களையும் எல்லாம் பாபா பக்தர்களுக்கும் நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு கோயில் என்று சொன்னால் அது கர்ம வினை அகற்றும் சாய் பாபா கோயில். இந்த கோயிலில் பல அன்பர்களுக்கு பாபா குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம், பிறகு சொத்து பிரச்சனையிலே இருந்து வந்து பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் அவரவர்கள் கைகளாலேயே அவர்கள் கொண்டு வரக்கூடிய மாலைகளை அணிவிக்கலாம், அபிஷேகங்கள் செய்யலாம். பௌர்ணமி என்று குரு வளத்து எப்படி திருவண்ணாமலையிலே குருவர் கிரிவலத்துக்கு சமமான ஒரு குரு பலம் நம்மளுடைய இந்த சாய் சன்னதியிலே ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் மக்கள் திரளாக வந்திருந்து இந்த கோயிலில் 51 மூலிகைகள், அதாவது 108 மூலிகைகள் கொண்ட கோயிலை கொடுக்குறோம். அதனுடைய விலை 51 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டு எல்லோரும் அந்த மூலிகை தமிழ்த்துக்களை வாங்கி குருஸ்தானத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணி 12 முறை, அதாவது வேப்பமரையும் இந்த துணியும் அணையாமல் எழுந்து கொண்டிருக்கின்ற அந்த துணியும் வளம் வந்து அதிலே சமர்ப்பித்து பல எண்ணற்ற காரியங்களை எல்லாம் பாபா நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த துணிகளை சமர்ப்பிப்பது என்பது பொதுவாக இங்கே மருதமலை அடிவாரத்திலே பாம்பாட்டி சித்தர்களுடைய நடமாட்டம் விட்ட பகுதி. பொதுவாக அம்மாவாசை பௌர்ணமி என்று ஒவ்வொரு கோயிலே உள்ள ஸ்தலவரிசத்திலே சித்தர்கள் எல்லாம் வந்து அமர்வதாக ஐதீகம். எப்படி மாளியப்பட்டு அம்மாவாசை தை அம்மாவாசையிலே பித்ருக்கள் இறந்தவர்கள் பூமிக்கு வருவார்களோ அது ஒன்று, ஒவ்வொரு அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் சித்தர்கள் அந்த கோயிலினுடைய தலைவரிசத்திலே வந்து அமர்வதாக ஐதீகம். அதன் அடிப்படையிலே தான் இங்கே குரு வளம் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கே பாபாவுடைய கொள்கையின் அடிப்படையிலே பாபா ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு அற்றவர். அதன் அடிப்படையிலே தான் இங்கே பணக்காரர் ஏழை என்ற எந்த பாகுபாடும் இன்றி அவரவர்கள் அவரவர்கள் கையாலே செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி சிறப்புமிக்க இந்த ஒரு ஸ்தலத்திலே 1000+ மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த புத்தாண்டு தினத்திற்கு முதலாம் என்று பாபா இங்கே ஒரு சாயி பக்தர்களுக்கு கண் திறந்து காட்சி கொடுத்திருக்கிறார். இப்படி சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே 2வது கோயிலாக நம்மளுடைய கோயில் பாபா நவகிரக பாபாவாக இங்கே அருள்வாளிக்கிறார். வேற எந்த கோயிலையும் இல்லை, நம்ம கோயில பாபா சொல்லியிருக்கிறார், என்னை எந்த விதத்திலே யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ அது அந்த ரூபத்திலே நான் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் என்று. அதன் அடிப்படையிலே தான் நம்மளுடைய கோயில நவகிரக பாபாவாக இங்கே அமர்ந்து நவ கிரகங்களாக இருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இங்கே இயற்கையிலே அமையப்பட்ட ஒரு வேப்ப மரம், அதற்கு நடுவிலே ஒரு சிவன் கோயில், என்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு துணி, இந்த துணி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இங்கே ஒரு சிவலிங்கம். அதே மாதிரி நம்ம இந்த கோயிலில் இந்த கோயிலுடைய ஸ்தலபிரிச்சம் வேப்ப மரம். அதே மாதிரி இந்த கோயிலில் இங்கே தியானம் மண்டபம்
இந்த தியான மண்டபத்திலே 108 விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்த ஒரு பெண் முதல் முதலாவதாக இந்த கோயில் தொடர்ந்தப்போ 108 விளக்கு ஏற்றி ஒரு பொண்ணு போஜனம் பண்ண சொன்னோம். அந்த பொண்ணை ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணிடுச்சு. ஆக இது மாதிரி எத்தனையோ முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த சன்னிதியிலே காலடித்து வைத்த மாத்திரத்திலே நடத்தி கொடுத்திருக்கிறார். பாபா சொல்வது போல நம்பிக்கை பொறுமை இரண்டும் தான் அவர் எதிர்பார்க்கிறது. அந்த நம்பிக்கையும் பொறுமையோடு யாரெல்லாம் பாபாவை வணங்குகிறீர்களோ இந்த கலியுகத்திலே நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். இதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கிறவங்க பாபா ஒன்று சொல்லியிருக்கிறார், 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன். அந்த வகையில் நம்ம கோயிலுடைய பக்தர் ஒருவர் ஆப்பிரிக்கால வேலை பண்ணிட்டு இருக்கிறார். அவரே இங்க வந்து சொல்லுவார், பாபா என்னை அங்க போனாலும் என்னை கைவிடலாம்னா அந்த அளவுக்கு பாபாவுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அவரு அவ்வளவு நல்லா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஊருக்கே வந்துட்டாரு. அவருடைய மனைவிக்கு மிகவும் உடல்நிலை முடியாமல் இருந்த பெண்மணி கூடி இங்கே வந்து சரியாயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு அபிஷேகம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் உண்டு. அவரவர்கள் கையாலே அவரவர்களே செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்திலே நெல்லி முள்ளிப்பொடி, அதாவது ஹெப்படைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காமாலை, ஒரு 6-7 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை, அதுக்கு ஹெப்படைட்டிஸ் காமாலை இருந்தது. அவங்க வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 வாரம் வந்து நம்ம கோயிலில் துணியால், அதாவது நெல்லி முள்ளிப்பொடியால் அவங்க கையால் அபிஷேகம் பண்ணாங்க. அந்த பொண் குழந்தை நல்லாகி நம்ம கோயிலுக்கே வந்தாங்க. இந்த நோய் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது இருக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு வயிற்றில் கட்டி அவங்களுக்கு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணணும்ட்டு இருந்தாங்க. அதற்கு முன்பாக இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க. இங்கே ஒவ்வொரு வியாழன் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு பிரார்த்தனை இருக்கு. அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அந்த ஆஸ்பத்திரி போய் கேட்கும்போது ஆப்ரேஷனே வேண்டாமா அப்படின்ட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்த ஸ்தலம்தான் இங்கே இருக்கின்ற நம்முடைய கர்ம வினையாற்றும் சாய்நாத கோயில். இங்கே துணி இதுல தான் அந்த துணி அந்த இது போடுறது எங்க சாமி அந்த இது இது ஊதி அந்த ஊதி ஊதி இந்த நெருப்பு அணையா தேவம் இந்த கோயில வருஷம் 365 நாளும் அன்னதானம் நடக்கும். இப்போ அதான் ஆயிட்டு இருக்கு. வேப்ப மரத்துக்கு ஒவ்வொருத்தருடைய கோரிக்கைகளை அவங்க எழுதி கட்டுவோம். யாரெல்லாம் இந்த எழுதி கட்டுறாங்களோ அவங்களுடைய காரியங்களெல்லாம் பாபா நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். இங்கே அது ஒரு சிறப்பம்சம், இந்த கோயிலுடைய சிறப்பம்சம். இந்த கோயிலில் 3/11/2011 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:45 மணிக்கு பாபா முகத்தில் 2 நிமிஷம் காணப்பட்ட தெய்வீக அற்புத ஒளி கோல்டன் கலரில் தெரிஞ்சு. இந்த கோயிலில் நடந்த அதிசயங்களில் இதுவும் ரொம்ப முக்கியமானது. இங்கே அவங்கவுங்க கையாலேயே ஆரத்தி காமிக்கலாம். இந்த கோயிலுடைய கோட்பாடு இங்கே மீடியேட்டர்ஸ் யாருமே கிடையாது. பாபாவும் பாபா பக்தர்களும் நேரடி தொடர்பு இந்த கோயிலில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஸ்தலம்தான் கர்ம வினையகற்றும் சாய்பாபா கோயில். இப்போ இந்த கோயில் இந்த நிலம் சொந்தமாக வாங்கிறதுக்காக நாங்கள் இப்போ ஒரு சித்தம் பண்ணுறோம். அதனால் ஒரு சதுர அடிக்கு 1500 ரூபாய் என்ற நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கலியுகத்தில் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாரிசுகள் நடந்திருப்பார்கள் என்பதுதான் சித்தனுடைய வாக்கு. அந்த அடிப்படையிலே யாராலும் தங்களுக்கு முடிந்த தர்மங்கள் செய்ய விரும்புகிறீங்கன்னா ஒரு சதுரடி 1500 நாங்கள் வாங்கிட்டு உங்களால் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அட்ரஸ் இந்த கோயிலுடைய அட்ரஸ் தான் கொடுக்குறோம். அது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. டிடி எடுத்துருக்கு. இது வந்து ஏகேஜி எக்ஸாம்ஷனும் உண்டு. ஏதோ தொழிலாளர் பிரிவுகள் எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா இந்த கலிகாலத்தில் வந்து தர்மம் தான் தலைக்கம், தக்க தருணத்தில் உண்மை காக்கும் என்பதை சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் இந்த கலியுகத்தில் எந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு தர்ம தானங்கள் கோயில் ஒரு தனி மனிதன் கட்ட முடியாது. அப்படி கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு தர்மம் பண்ணக்கூடியதுக்கு நமக்கு பாபா வாய்ப்பு அளித்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நல்ல வகையில் பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் நம்முடைய இந்த கர்ம வினை அகற்றும் சீரடி சாய் பாபா கோயில்
இந்த கோயிலுக்கு வாங்குறதுக்கு முன்னால முடிஞ்ச நிதி உதவி எவ்வளவாக இருந்தாலும் சரி 1500 மட்டுமல்ல தங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த உதவியை செய்து பாபாவுடைய பரிபூர் அருளை பெற்று உடம்பும் பாலாறு செல்லும் பெற்று வாரும்படி இந்த நேரத்தில் எல்லாம் அந்த பாபாவை பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி ஓம் நமோ பகவதே சாய் நாராயணாய சகலலோக பூஜிதாய சர்வ தோஷ நிவாரணாய தேடி வாசாய சாய்நாதையே. பொதுவா சொல்லுவாங்க குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் கடந்த வியாழக்கிழமை அதாவது 2020 முதல் கடைசி வியாழக்கிழமை பாபா கண் திறந்து பார்த்தார். வரக்கூடிய 2021 மக்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். நீங்களும் இந்த படத்தை பார்த்தாலே குரு பார்வை கோடி புண்ணியம் என்ற சொல்லுக்கு ஏற்ப எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று இந்த 2021 மட்டுமல்ல வரும் ஆண்டுகள் அனைவருமே நல்ல ஆண்டுகளாக அமையும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். கல்ல போட்டாரு ராமநாதன் மேய்ச்சிட்டு போனது அந்த கல் தான் இங்கே வைத்திருக்கின்ற பாலங்காட்டு ஸ்ரீலங்காவுக்கும் தமிழகத்துக்கும் ராமர் பாதத்தை பாதப்பட்ட கல். இந்த கல் வந்து உண்மையாலுமே மிதக்குதுங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்லை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் இதை வந்து இந்த கோயிலில் நிறைவேறும் நான் நினைக்கல. அந்த கல்லுக்கு சைடில் வந்து அன்னதான கூடம் இருக்குது. இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க சாப்பிட்டு தான் போக சொல்கிறாங்க. சப்போஸ் கூட்டமாக இருந்தாலுமே வெயிட் பண்ணி சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா பிளேட்டில் கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா உட்காந்து சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. நல்லா வயிறார சாப்பாடு போடுறாங்க. எனக்கு இந்த கோயிலில் கொடுக்குற சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். உண்மையாலுமே இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. சாப்பாடு சும்மா அன்னதானம்னு இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அப்புறம் கேசரி பாயாசம் வடை கொஞ்சம் பொங்கல் அப்பளம் ஊறுகாய் இதெல்லாமே இருந்துச்சு. அதோட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு அன்னதான சாப்பாடு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் இந்த கோயிலோட அட்ரஸ். அப்புறம் வந்து இது வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து கோயிலோட ஃபோன் நம்பர் கூட இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். இந்த என்ட்ரன்ஸில் வந்து துளசியும் தொட்டாச்சினியும் இருக்கு இல்லையா, அதோட சுற்றி வந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சால் வீடியோவை பாஸ் பண்ணி ஒவ்வொன்றும் படித்து பாருங்கள். இந்த துளசியும் தொட்டாச்சினியும் சேர்த்து வைக்கும்போது இது வந்து உயிரும் உடலும் மாதிரியாமா. இது வந்து அவ்வளோ ஒரு நல்லதான். டெய்லி இதை வந்து எத்தனை முறை சுற்றி வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எல்லோ கலர் ஷீட்டில் இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே கிடைக்கணும். எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த துளசியை மட்டும்தான் வச்சு கும்பிடுவோம். ஆனால் வந்து இந்த தொட்டாச்சினியும் கூட வைக்கும்போது இது இந்த உடலுக்கு வந்து உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப நல்லதான். இதை நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அதை நினச்சிட்டு 21 சுற்று சுற்றணும் அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறுமாம்மா. ஸோ நம்ம புது வீட்டுக்கு போகும்போது இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து சர்பாப பக்தர்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாள் அதை விட நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஹோம் டவுன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.